நாடாளுமன்ற தேர்தல் காலம் சூடுபிடித்துள்ள நிலையில் அந்த 20-க்கு 20ங்கிற இடஒதுக்கீடுல இப்போ நாகப்பட்டினம் தொகுதியில் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்து அவங்க கார்த்தியாவும் வந்து களமிறக்கியிருக்காங்க. அந்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்காக ஆதரவாக தற்பொழுது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நம்மளுடைய கருத்தை கேட்போம். நாகப்பட்டினம் தொகுதி எப்படிங்க இருக்குது? சிறப்பாக இருக்குது. உறுதியாக என் தங்கை கார்த்திகா வெல்வா. பல்வேறு நூதன பிரச்சாரம் அவங்க ஈடுபட்டு மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கோயம்புத்தூர்லேருந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்தவங்களுக்கு நாகப்பட்டினத்தில் சீட்டு கொடுத்துருக்கீங்க. இங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு நாகப்பட்டினம், நாகர்கோயில், கன்னியாகுமரி இதெல்லாம் கதை இல்லை. எங்களுக்கு இது ஏன் நாடு. எல்லா பிரச்சனைக்கும் எல்லா இடத்துலையும் போய் போராடும் போது எந்த இடமும் என் சொந்த இடம், அங்கே போய் நான் நிற்க முடியும். நீங்களே சொல்கிறீங்க நூதனமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க பல போராட்டங்கள்ல. அதனால தான் அவளுக்கு இடம் கொடுத்துருக்கு. கெட்டிக்காரி, நாட்டுக்கும் மக்களுக்கும் அவள் துணிஞ்சு நின்று போராடக்கூடியவர், எதையும் அநீதியை எதிர்க்க அச்சமில்லாமல் துணிஞ்சு போராடக்கூடியவர். அதனால தான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த மோடி வந்து இந்த கட்சி தெய்வம் மீட்போன்னு சொல்லி இப்போ ஒரு குரல் கொடுத்துட்டுருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 10 ஆண்டு காலமாக நிலவிய பிரச்சனை, இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதான் எங்கள் பாட்டி, நான் சின்ன வயசாக இருக்கும்போது கண்ணை மூடி தூங்கியா பனியார மலை பெய்யும்னு சொல்லுவாங்க கனவில். அந்த பனியார மலை தான் இந்த மோடி கட்சி தெய்வம் மீட்பது. இந்த தேர்தல் நெருங்க நேரத்தில் இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு, இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கையை தான் பார்க்குறேன். தேர்தலுக்கான அறிக்கை, மக்களுக்கான ஆறுதலோ மாறுதலுக்கான அறிக்கை இல்லை. 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு 10 ஆண்டுகளில் இப்போ சொல்கிறீல்ல, இதையெல்லாம் எவ்வளோ இதையெல்லாம் எப்போவும் நிறைவேற்றி முடிச்சிருக்கலாம் சொல்லுங்கள். இதில் இந்த கொடுத்துருக்கிறதுல எப்போ இந்த குறை நிறைவேற்றிருக்கலாம்ல? இப்போ வந்து சொல்கிறீங்க, நான் சொல்லலாம் அதிகாரத்துக்கு வரலை. நீங்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகள் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தீங்க, அப்போ ஏன் செய்யலை? அதுதான் தேர்தல் அரசியலுங்கிறோம். நீங்கள் மக்கள் அரசியலுக்கு வாங்கங்கிறோம். இந்தியா கூட்டணி சார்பில் இந்த போட்டியிடுறாங்களா, அந்த வேட்பாளர் இப்போ வாக்கு சேகரிக்கிறப்ப நம்ம வாக்கு சேகரிப்பு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? வேறு எதுவும் காரணம் இருக்கும்? இல்லை இல்லை, அவங்க வாக்கையும் சேர்த்து நாங்கள் எங்களுக்கு சேகரிக்கிறோம்ங்கிற ஒரு பயம்தான். வேற என்ன, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, எல்லாம் உறவுகள் தோழர்கள். அதில் நாங்கள் வென்றுவோம், கார்த்திகா என் தங்கச்சி வென்றுவாளோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற வாக்கையெல்லாம் நாங்கள் சேகரிச்சிருவோங்கிறதுல பதட்டத்தில் இந்த மாதிரி வேலையில் செய்கிறதா. மீனவர் பிரச்சனையில் இப்போ நாம் தமிழில் வந்து எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கு? ஏன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுக்கி அடிக்கடி மீனவர்கள் வந்து மீனவர் மீனவர் பிரச்சனை கிடையாது. என் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை, அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். அதை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து அவங்களோட மக்களோடு நின்று பாதிக்கப்பட்ட மக்களோடு வந்து போராடுகிற வலிமை தான் எங்ககிட்ட இருக்குது. அதை தீக்கிற வலிமையே அது இல்லை. அதுக்கான அந்த வலிமையை பெறதுக்கு தான் அந்த அதிகாரத்தை நோக்கி ஓடுறோம். அது வந்தால் உறுதியாக தீப்பேன் நான் தான் சொல்கிறேன், உறுதியாக தீப்பேன். ஜூன் 4 இந்த தேர்தல் முடிவு வந்து எப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும்? எப்படி இருக்கும்னா, நாங்கள் 40 இடத்துலையும் வெல்லணும். நாடே ஒரு புரட்சிகர மாறுதலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் காலம் சூடுபிடித்துள்ள நிலையில் அந்த 20-க்கு 20ங்கிற இடஒதுக்கீடுல இப்போ நாகப்பட்டினம் தொகுதியில் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்து அவங்க கார்த்தியாவும் வந்து களமிறக்கியிருக்காங்க. அந்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்காக ஆதரவாக தற்பொழுது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நம்மளுடைய கருத்தை கேட்போம். நாகப்பட்டினம் தொகுதி எப்படிங்க இருக்குது? சிறப்பாக இருக்குது. உறுதியாக என் தங்கை கார்த்திகா வெல்வா. பல்வேறு நூதன பிரச்சாரம் அவங்க ஈடுபட்டு மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கோயம்புத்தூர்லேருந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்தவங்களுக்கு நாகப்பட்டினத்தில் சீட்டு கொடுத்துருக்கீங்க. இங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு நாகப்பட்டினம், நாகர்கோயில், கன்னியாகுமரி இதெல்லாம் கதை இல்லை. எங்களுக்கு இது ஏன் நாடு. எல்லா பிரச்சனைக்கும் எல்லா இடத்துலையும் போய் போராடும் போது எந்த இடமும் என் சொந்த இடம், அங்கே போய் நான் நிற்க முடியும். நீங்களே சொல்கிறீங்க நூதனமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க பல போராட்டங்கள்ல. அதனால தான் அவளுக்கு இடம் கொடுத்துருக்கு. கெட்டிக்காரி, நாட்டுக்கும் மக்களுக்கும் அவள் துணிஞ்சு நின்று போராடக்கூடியவர், எதையும் அநீதியை எதிர்க்க அச்சமில்லாமல் துணிஞ்சு போராடக்கூடியவர். அதனால தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மோடி வந்து இந்த கட்சி தெய்வம் மீட்போன்னு சொல்லி இப்போ ஒரு குரல் கொடுத்துட்ருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 10 ஆண்டு காலமாக நிலவிய பிரச்சனை, இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதான் எங்கள் பாட்டி, நான் சின்ன வயசாக இருக்கும்போது கண்ணை மூடி தூங்கியா பனியார மலை பெய்யும்னு சொல்லுவாங்க கனவில். அந்த பனியார மலை தான் இந்த மோடி கட்சி தெய்வம் மீட்பது. இந்த தேர்தல் நெருங்க நேரத்தில் இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு, இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கையை தான் பார்க்குறேன். தேர்தலுக்கான அறிக்கை, மக்களுக்கான ஆறுதலோ மாறுதலுக்கான அறிக்கை இல்லை. 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு 10 ஆண்டுகளில் இப்போ சொல்கிறீல்ல, இதையெல்லாம் எவ்வளோ இதையெல்லாம் எப்போவும் நிறைவேற்றி முடிச்சிருக்கலாம் சொல்லுங்கள். இதில் இந்த கொடுத்துருக்கிறதுல எப்போவும் இந்த குறை நிறைவேற்றிருக்கலாம்ல? இப்போ வந்து சொல்கிறீங்க, நான் சொல்லலாம் அதிகாரத்துக்கு வரலை. நீங்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகள் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தீங்க, அப்போ ஏன் செய்யலை? அதுதான் தேர்தல் அரசியலுங்கிறோம். நீங்கள் மக்கள் அரசியலுக்கு வாங்கங்கிறோம்.
இந்திய கூட்டணி சார்பில் இந்த போட்டியிடுறாங்களா, அந்த வேட்பாளர் இப்போ வாக்கு சேகரிக்கிறப்ப நம்ம வாக்கு சேகரிப்பு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, வேறு எதுவும் காரணம் இருக்கு? இல்லை இல்லை, அவங்க வாக்கையும் சேர்த்து நாங்கள் எங்களுக்கு சேகரிக்கிறோம்ங்கிற ஒரு பயம்தான். வேற என்ன, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, எல்லாம் உறவுகள் தோழர்கள். அதில் நாங்கள் வென்றுவோம், கார்த்திகை அந்த தங்கச்சி வென்றுவாளோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற வாக்கையெல்லாம் நாங்கள் சேகரிச்சிருவோங்கிறதுல பதட்டத்தில் இந்த மாதிரி வேலையில் செய்கிறதா. மீனவர் பிரச்சனையில் இப்போ நாம் தமிழில் வந்து எந்த அளவுக்கு முனைப்பாரு, ஏன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிறகு அடிக்கடி மீனவர்கள் மீனவர் பிரச்சனை கிடையாது, என் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை, அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். அதை வந்து தீர்க்கறதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து அவங்களோட மக்களோடு நின்று பாதிக்கப்பட்ட மக்களோடு வந்து போராடுகிற வலிமை தான் எங்ககிட்ட இருக்குது, அதை தீர்க்கிற வலிமையே அது இல்லை. அதுக்கான அந்த வலிமையை பெறதுக்கு தான் அந்த அதிகாரத்தை நோக்கி ஓடுறோம். அது வந்தால் உறுதியாக தீப்பேன், நான் தான் சொல்கிறேன், உறுதியாக தீப்பேன். ஜூன் 4 இந்த தேர்தல் முடிவு வந்து எப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும்? எப்படி இருக்கும்னா, நாங்கள் 40 இடத்துலையும் வெல்லணும், நாடே ஒரு புரட்சிகர மாறுதலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.